வணக்கம். இன்னைக்கு மத்தியானம் லண்டன் ஓவல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஃபைனல் துவங்கி இப்போ பரபரப்பாக நடந்துக்கிட்டு வருது. இப்படி இருக்க இப்போ இந்த ஆட்டம் டாஸ் போடுறப்பவே ஒட்டுமொத்த நம்ம தமிழக கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி கேப்டன் ரோஹித் சர்மா அவர் கொடுத்திருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது ஐசிசி ரேங்கிங் பிரகாரம் உலகத்திலேயே நம்பர் ஒன் போலராக இருக்கிற நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வின் அவருக்கு பிளேயிங் 11 ஸ்குவாட்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பை கேப்டன் ரோஹித் சர்மா தரல. ஸோ அதுக்கு முக்கியமான காரணமே அஸ்வின் அவரை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து பிச்சில் இதுவரைக்கும் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு ரெக்கார்டும் அஸ்வின் கிட்ட இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்க போகிற இந்த ஆட்டத்தின் பிச் முழுக்க முழுக்க வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு மட்டுமே சாதகமான ஒரு பிச்சாக இருக்கு. ஸோ அதனால ரவீந்திர ஜடேஜா அவர் ஒருத்தரே ஸ்பின்னர் போதும், கூடுதலான ஸ்பின்னர் யாரும் வேண்டாம் அப்படின்னு நம்ம அஸ்வின் அவரையே ட்ராப் பண்ணிட்டு ஷர்துல் தாகூர், சிராஜ், உமேஷ் யாதவ், முகமது சமி இந்த ஐந்து தான் நம்ம இந்தியனை இன்னைக்கு இந்த டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் விளையாண்டுக்கிட்டு வராங்க. இப்படி இருக்க டாஸ் ஜெயிச்ச ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா அவங்க பேட்டிங் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி இருக்க துவக்கத்திலேயே அஸ்வின் வேலைக்காரன் மாதிரி உள்ள தண்ணி பாட்டில் கையில் எடுத்துக்கிட்டு வந்து சிராஜ் அதே போல கேப்டன் ரோஹித் சர்மா இரண்டு பேருக்குமே முக்கியமான ஒரு அட்வைஸ் கொடுக்க அடுத்த ஓவர்லேயே யாரும் எதிர்பாராத அளவுக்கு சிராஜ் பார்த்தீங்கன்னா விக்கெட்டை வீழ்த்தி ஒரு நம்ப முடியாத சம்பவத்தை நம்ம அஸ்வின் ஆட்டத்தில் இல்லைனாலும் இன்னைக்கு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நடத்தி காட்டியிருக்காரு. அதாவது ஆஸ்திரேலிய பக்கம் ஓபனராக டேவிட் வார்னர், கவாஜா இரண்டு பேருமே களம் இறங்கியிருந்தாங்க. இதில் ரன் அடிக்கலினாலும் பரவாயில்ல, நல்ல ஸ்டார்டிங் கொடுக்கணும் அப்படின்னு வார்னர் கவாஜா இரண்டு பேருமே நிதானமான ஓப்பனிங்கை கொடுக்க அப்போ சரியாக மூணாவது ஓவர் நடக்கிறப்பவே திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் தண்ணி பாட்டில் கையில் எடுத்துக்கிட்டு ஒரு சர்வெண்ட் மாதிரி உள்ளே வந்து ஸ்லிப்பில் நின்றுகிட்டு இருந்த ரோஹித் சர்மா, சிராஜ் இவங்க இரண்டு பேருக்கிட்டையுமே சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்களை ஏதோ கை காட்டி ரோஹித் சர்மா அவர்கிட்டையும் சிராஜ் கிட்டேயும் நம்ம அஸ்வின் பேசிட்டு வெளியே போயிருப்பார். அதுக்கு தகுந்தது போலவே அடுத்த ஓவரில் சில ஃபீல்டிங் சேஞ்ச் ரோஹித் சர்மா கொண்டு வந்து சிராஜ் அவர் பந்து போட வந்தப்ப எதிர்பார்த்தது போலவே கவாஜா அவருடைய விக்கெட்டை சிராஜ் வீழ்த்திருப்பார். சோ இந்த விக்கெட் வீழ்ந்ததுமே பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா கை தட்டி பவுண்டரி லைன்ல உட்கார்ந்துகிட்டு இருந்த அஸ்வினுக்கு பாராட்டுக்கள் அப்படிங்கிற மாதிரி கை தட்டி ரோஹித் சர்மா செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு. அதை விட மிக முக்கியமாக விராட் கோலி வழக்கம் போல விக்கெட் விழுந்தா அவருடைய அக்ரெசிவான செலிப்ரேஷனில் விராட் கோலி அவரும் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அஸ்வின் அவருக்கு இந்த ஆட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னாலும் பவுண்டரி லைனில் இல்லை ட்ரெஸ்ஸிங் ரூமில் சும்மா உட்காந்துக்கிட்டு இல்லாமல் ஒரு வாட்டர் பாய் போல உள்ளே வந்து முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதன் மூலயமா ஆஸ்திரேலியா அணியின் விக்கெட்டையும் அஸ்வின் அவர் வீழ்த்த முக்கியமான காரணமாக இருந்த இந்த தருணத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.